ஹாய் எவ்ரிவான். அக்குர்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தும் 1200 மாணவர்களும். தீ விபத்தும் மிலானோ பேக்கரி தொடர்பாகவுமே அதிக அளவில் பேசப்படுகின்றது. இங்கே கல்வி கற்ற 1200 மாணவர்களும் இந்த சர்வதேச பாடசாலைக்கு கல்வி கற்கக்கூடிய முழுமையான வசதிகள் காணப்பட்டதா என்றால் கேள்வியாகவே காணப்படுகின்றது. விபத்துகளும் உயிர் சேதங்களும் ஏற்பட்டதன் பின்னரே முழுமையான சட்ட திட்டங்களை பின்பற்றி இவ்வாறான பாடசாலைகள் இயங்குகின்றதா என்ற கேள்வி எழும்புகின்றது. இதே போன்று கம்பளையில் சர்வதேச பாடசாலையில் மரம் முறிந்து விழுந்ததன் கூடாக 2 சிறுவர்கள் உயிரிழந்திருந்தனர். என்றாலும் இங்கே உயிர் சேதங்கள் ஏற்படாவிட்டாலும் மிலானோ பேக்கரியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சர்வதேச பாடசாலை ஒன்றும் பாதிக்கப்பட்டது. எனவே எமது பிள்ளைகளை கல்வி கூடங்களுக்கு அனுப்பும் பொழுது அந்த கல்வி கூடங்கள் சரியான முறையில் காணப்படுகின்றதா, கல்வி கூடத்திற்கு தேவையான அனைத்தும் அங்கே காணப்படுகின்றதா, அனைத்து வசதிகளும் காணப்படுகின்றதா என்பதை பெற்றோரும் அவதானிக்க வேண்டும். சர்வதேச பாடசாலையை நடத்துபவர்களும் அவதானிக்க வேண்டும். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். நேற்று காலை 6:30 மணி அளவிலே அக்குர்ணையில் காணப்படும் மிலானோ பேக்கரியில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. இந்த தீ விபத்து காரணமாக அருகில் இருந்த கட்டடங்களும் பாதிக்கப்பட்டிருந்தது. அதில் மிக முக்கியமாக மிலானோ பேக்கரிக்கு மேற்பகுதியில் காணப்பட்ட சர்வதேச பாடசாலையான அகில் சர்வதேச பாடசாலையும் தீக்கிரையாகி இருந்தது. என்றாலும் 6:30 மணி அளவிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டதன் காரணத்தினால் மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை. எந்த விதமான உயிர் சேதங்களும் பேக்கரியிலோ பாடசாலையிலோ ஏற்படவில்லை. சொத்துக்களுக்கும் கட்டடங்களுக்கும் மாத்திரமே சேதங்கள் ஏற்பட்டது. என்றாலும் இது மிகப்பெரிய படிப்பினையாகவே காணப்படுகின்றது. ஒரு சர்வதேச பாடசாலையாக இருந்தாலும் ஒரு கல்வி கூடமாக இருந்தாலும் அது இயங்குவதற்கான அனைத்து வசதிகளும் அங்கே செய்யப்பட்டுள்ளதா என்பதை அவ்வாறான கல்வி கூடங்களை இயக்குபவர்களும் அதே போன்று பெற்றோர்களும் அவதானிக்க வேண்டும். சர்வதேச பாடசாலைகளில் தமது பிள்ளைகளை இணைக்கின்றோம் என்ற பெயரிலே அனைத்து வசதிகளும் இல்லாத பாதுகாப்பற்ற பிரதேசங்களில் பாதுகாப்பற்ற கல்வி கூடங்களில் இணைப்பதன் ஊடாக இறுதியில் பாதிப்புகளை ஏற்படுகின்றது. எனவே இவை அனைத்தையும் அனைவரும் அவதானிக்க வேண்டும். என்றாலும் இந்த தீ விபத்து எதிர்பாராத விதமாக ஏற்பட்டிருந்தாலும் ஒரு பேக்கரிக்கு மேற்பகுதியிலே ஒரு சர்வதேச பாடசாலையை அமைப்பதாக இருந்தால் அதற்கான முழுமையான வசதிகள் காணப்பட வேண்டும். முதலாவதாக பேக்கரியிலே அதிக அளவிலே எரிவாயுக்கள் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே அதற்கான பாதுகாப்பு இந்த பாடசாலைகளிலும் காணப்பட வேண்டும். அதே போன்று மிக முக்கியமாக எக்ஸிட் டோர் ஒன்று கட்டாயமாக காணப்பட வேண்டும். அதே போன்று கற்பது மாத்திரமன்றி கல்வி கூடத்திற்கான முழுமையான வசதி வாய்ப்புகள் அங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும். மாணவர்களுக்கான முழுமையான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்த வேண்டும். பாடசாலைக்கு சென்று கல்வி கற்பதில் இருந்து கழிவறைகள், உணவகங்கள், பாதுகாப்பு, சுதந்திரம் என அனைத்தையும் அவதானித்ததன் பின்னரே அந்த பாடசாலைகளுக்கான அனுமதிகளை அரசாங்கமும் வழங்க வேண்டும். அதே போன்று அதன் உரிமையாளர்களும் அதனை அமைக்க வேண்டும். அதே போன்று பெற்றோர்களும் அனைத்தையும் அவதானித்ததன் பின்னர் அனைத்து வசதி வாய்ப்புகளும் சரியான முறையில் காணப்படுகின்றது, பாதுகாப்பான முறையில் எனது பிள்ளை இங்கே கற்க முடியும் என்பதை முழுமையாக உறுதிப்படுத்தியதன் பின்னரே பிள்ளைகளை இவ்வாறான கல்வி கூடங்களில் இணைக்க வேண்டும். என்றாலும் இது துரதிருஷ்டவசமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்தாலும் நாம் ஒரு பிரச்சினை ஏற்பட்டதன் பின்னரே அதற்கான தீர்வுகளை தேடுகின்றோம். இவ்வாறானதொரு சம்பவமே 4 மாதங்களுக்கு முன்னர் கம்பளையில் இயங்கி வந்த சர்வதேச பாடசாலையில் மரம் முறிந்து விழுந்ததன் ஊடாக 2 சிறுவர்கள் உயிரிழந்திருந்தனர். எனவே ஒரு சம்பவம் நடந்ததன் பின்னரே அதற்கான தீர்வுகளை நாங்கள் தேடுகின்றோம். அந்த மரத்தை வெட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றோம். என்றாலும் இதனை அதற்கு முதலே செய்திருந்தால் 2 உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அதே போன்ற நேற்றைய தீ விபத்து 6:30 ஏற்பட்ட தீ விபத்து சிறிது தாமதமாக 9 மணி அளவிலே ஏற்பட்டிருந்தால் மிகப்பெரிய ஆபத்துகளையும் மிகப்பெரிய உயிர் ஆபத்துகளையும் ஏற்படுத்தி இருக்கும். சிறுவர்களை வேகமான முறையில் அந்த கட்டடத்தில் இருந்து மீட்க முடியாத துரதிருஷ்ட நிலை ஏற்பட்டிருக்கும். என்றாலும் இறைவனின் பாதுகாப்பு காரணமாக இவை எதுவும் ஏற்படவில்லை. என்றாலும் இதன் ஊடாக நாம் மிகப்பெரும் படிப்பினைகளையே பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே போன்று பல சர்வதேச பாடசாலைகளும் பல கல்வி நிலையங்களும் இயங்கி வருகின்றது. எனவே இனியாவது அவற்றை முழுமையான முறையில் முழு பாதுகாப்புடன் இயக்குவதுடன்
மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இயக்குவதன் ஊடாக எதிர்காலத்தில் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதுடன், பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மாணவர்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் தடுக்க முடியும். எனவே முன்கூட்டி ஆயத்தங்களை செய்து மாணவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை அனைத்து சர்வதேச பாடசாலைகளும் கல்வி கூடங்களும் இவ்வாறான நிலையங்களும் வழங்க வேண்டும். அவற்றை பெற்றோரும் அரசாங்கமும் அவதானிக்க வேண்டும். தமக்கு இவ்வாறான பிரச்சனை ஏற்படாது என பொதுபோக்காக நடாத்துவார்களாக இருந்தால் எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே எதிர்காலத்தில் கல்வி கூடங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் மாணவர்களின் பாதுகாப்புகளையும் உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறான பாதிப்புகளில் இருந்து அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.